வணக்கம் நண்பர்களே, நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஸ்ரீ மாதா வைஷ்ணவோ தேவி ஸ்ட்ரைன் போர்டு சில்வர் ஜூப்ளி நாணயத்தை பற்றி. இப்போ நம்ம வீடியோக்கு கீழே கமெண்ட் போடுற நிறைய பேர் எங்கிட்ட வைஷ்ணவோ தேவி நாணயம் இருக்குது, அது எவ்வளோ விலைக்கு போகும் அப்படின்னு கேட்குறாங்க. இன்னொரு பக்கம் நிறைய பேர் வீடியோ போடுறாங்க, எங்ககிட்ட வைஷ்ணவோ தேவி நாணயம் 5 லட்சம் ரூபாய்க்கு போகுது, வைஷ்ணவோ தேவி நாணயத்தினுடைய சந்தை விலை 75 லட்சம், இந்த நாணயம் உங்கள் கிட்டக்கு இருந்தால் நீங்கள் அதிர்ஷ்டசாலி அப்படின்லாம் அவங்க அந்த வைஷ்ணவோ தேவி நாணயத்தை பற்றி வீடியோ போடுறாங்க. உண்மையில் வைஷ்ணவ தேவி நாணயத்தினுடைய சந்தை மதிப்பு என்ன, அது எவ்வளோக்கு விலை போகும், அதை வாங்கி சேர்த்து வைக்கலாமா வேணாமா, வாங்க இந்த வீடியோவில் பார்ப்போம். இப்போ ஸ்ரீ மாதா வைஷ்ணவ தேவி ஸ்ட்ரைன் போர்டு சில்வர் ஜூப்ளி நாணயத்தை எடுத்துக்கிட்டோன்னா அதில் பல வகைகள் இருக்குது, அதை முதல்ல பார்த்துட்டு அப்புறம் ஒவ்வொரு வகையோட விலை மதிப்பை பற்றியும் நம்ம பார்ப்போம். மத்திய அரசாங்கம் ஸ்ரீ மாதா வைஷ்ணவோ தேவி ஸ்ட்ரைன் போர்டுங்கிற அறக்கட்டளைக்காக நாணயங்கள் வெளியிட்டப்போ 3 வெவ்வேறு மதிப்பில் அந்த நாணயங்களை வெளியிட்டாங்க. 25 ரூபாய் நாணயம், 10 ரூபாய் நாணயம், 5 ரூபாய் நாணயம், இதுதான் அந்த 3 மதிப்பு. இந்த 25 ரூபாய் நாணயம் பொதுமக்களோட புழக்கத்துக்காக வெளியிடப்படலை, அது நாணய சேகரிப்பாளர்களுக்காக மட்டும்தான் வெளியிடப்பட்டது. இந்த 25 ரூபாய் நாணயத்தோடவே அந்த 10 ரூபாய் 5 ரூபாய் நாணயங்கள்லையும் சில நாணயங்கள் ப்ரூஃப் நாணயங்களை, அதாவது நாணய சேகரிப்பாளர்களுக்கான தரமான நாணயங்களாக அச்சடிக்கப்பட்டன. இப்படி அச்சடிக்கப்பட்ட நாணயங்கள் யூஎன்சி, அதாவது அன்சர்க்குலேட்டட் எனப்படக்கூடிய கைப்படாத நாணயங்களாக உரைகளுக்குள்ளே வச்சு வெளியில் விற்பனைக்கு விடப்பட்டன. இந்த 25 ரூபாய், 10 ரூபாய், 5 ரூபாய் நாணயங்கள் 3 விதமான செட்டுகளாக வெளியிட்டாங்க. இதில் முதல் செட் வந்து விஐபி செட், ஒரு நல்ல ஒரு கார்ட்போர்டு அட்டையிலான ஒரு செட்டில் வெளியிட்டிருப்பாங்க. இருக்கிறதுலேயே ரொம்ப அதிக விலை மதிப்பையுமே விஐபி செட்டுக்கு தான் உண்டு. இந்த விஐபி செட்டுடைய தற்போதைய சந்தை மதிப்பு என்ன அப்படின்னு பார்க்க போனால், சமீபத்தில் நடந்த ஒரு ஏலத்தில் விஐபி செட்டுடைய மதிப்பு 15,000 to 17,000 இருக்கும் அப்படின்னு அவங்க கணிச்சிருந்தாங்க. அந்த ஏலத்தில் அந்த விஐபி செட் வந்து 15,000 ரூபாய் விலைக்கு போச்சு. ஆக இதில் 25 ரூபாய், 10 ரூபாய், 5 ரூபாய் அடங்கிய ஒரு விஐபி செட், நல்ல நிலைமையில் இருக்க விஐபி செட்டோட விலை 15,000 ரூபாய். அதற்கடுத்து ப்ரூஃப் செட், யூஎன்சி செட் அப்படிங்கிற 2 வகை இருக்குது. இப்போ ப்ரூஃப் செட் வந்து கொஞ்சம் தரமாக இருக்கும், யூஎன்சி செட் ஓரளவுக்கு தரமாக இருக்கும். இந்த 3 வித செட்டுகளுமே நாணய சேகரிப்பாளர்களுக்காக மட்டும்தான் வெளியிடப்படுது அப்படிங்கிறது நம்ம மனதில் வச்சுக்கணும். இந்த ப்ரூஃப் செட், யூஎன்சி செட்டோட விலை என்ன அப்படின்னு பார்க்க போனால், மும்பை நாணய சாலையில் இந்த செட்டுகள் வந்து கவுண்டர்லேயே விற்கப்பட்டன. அங்கே பொதுமக்கள் நேராக போய் வரிசையில் நின்று வாங்கிக்கலாம். அப்படி விற்கப்பட்டப்போ 3 நாணயங்களில் உள்ள ப்ரூஃப் செட்டோட விலை 3,947 ரூபாயாக இருந்தது. 3 நாணயங்களும் இருக்கக்கூடிய யூஎன்சி செட்டோட விலை 3,265 ரூபாயாக இருந்தது. இப்போது நீங்கள் இதை வெளியிடங்களில் வாங்கினீங்கன்னா ப்ரூஃப் செட்டோடைய சந்தை மதிப்பு 5,000 ரூபாயாகவும் யூஎன்சி செட்டோட சந்தை மதிப்பு 4,200 ரூபாயும் இருக்குது. இப்போ 3 நாணயங்களும் அடங்கிய இந்த செட்டு எல்லாமே மும்பையில் தான் அச்சடிக்கப்பட்டது. இதற்கு மாறாக 25 ரூபாய் நாணயத்தை சேர்க்காம 10 ரூபாய், 5 ரூபாய் ரெண்டும் இருக்கிற மாதிரியும், 5 ரூபாய் மட்டும் இருக்கிற மாதிரியும் சில செட்கள் வந்து வெளியிடப்பட்டது. இந்த சின்ன நாணய செட்களை ஹைதராபாத் மின்ட்லேருந்து வெளியிட்டாங்க, ஹைதராபாத்தில் இருக்க நாணய சாலையிலேருந்து வெளியிட்டாங்க. இதில் 5 ரூபாய் நாணயம் மட்டும் இருக்கக்கூடிய சிங்கிள் செட் 350 ரூபாய்க்கும், 5 ரூபாய் நாணயமும் 10 ரூபாய் நாணயம் இருக்கக்கூடிய டபுள் செட் 600 ரூபாய்க்கும் இன்றைக்கி மார்க்கெட்டில் விலை போயிட்டுருக்கு. இப்போ நம்ம நாணய சேகரிப்பாளர்களுக்கான நாணயங்களுடைய சந்தை விலையை பற்றி பார்த்தோம். இதுக்கடுத்து இப்போ பொதுமக்கள் கையில் புழங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய 5 ரூபாய், 10 ரூபாய் நாணயங்கள், ஸ்ரீ மாதா வைஷ்ணவோ தேவி ஸ்ட்ரைன் போர்டு சில்வர் ஜூப்ளியினுடைய 5 ரூபாய், 10 ரூபாய் நாணயங்களுடைய விலை மதிப்பு என்ன அப்படின்னு நம்ம பார்க்கணும். அதுக்கு இப்போ நம்ம நாணயங்களுடைய விலைகள் எப்படி நிர்ணயிக்கப்படுகின்றது அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஏற்கனவே ஒரு நாணயம் எப்படி விலை மதிப்பு செய்யப்படுது அப்படின்னு ஒரு வீடியோ நம்ம பயிற்று படைப்பகத்திலேயே போட்டிருந்தோம். அந்த வீடியோவை பார்க்காதவங்க தயவு செஞ்சு ஒரு தடவை முழுசாக பார்த்துருங்க. அந்த வீடியோவில் நம்ம சொன்ன கருத்தோடைய சுருக்கம் என்ன அப்படின்னா, ஒரு நாணயம் சந்தையில் எவ்வளவு குறைவான எண்ணிக்கையில் கிடைக்குமோ அந்த அளவுக்கு அந்த நாணயத்துக்கு அதிக விலை கிடைக்கும் அப்படிங்கிறது தான். இப்போது இந்த வைஷ்ணவ தேவி நாணயத்தினுடைய விலை மதிப்பை நம்ம தெரிஞ்சுக்கணும்னா, அது மொத்தம் எத்தனை நாணயங்கள் அச்சிடப்பட்டது அப்படிங்கிறத முதல்ல பார்த்தா தான் அதோடய விலை மதிப்பை நம்மளால் கணக்கிட முடியும். இந்த நாணயங்கள் 2012 மும்பையில் மட்டும் முதல்ல அச்சடித்தாங்க. அப்புறம் 2013 ஹைதராபாத்திலையும் நொய்டாங்கிற இன்னொரு மின்ட்லேயும் இந்த நாணயங்களை அச்சடித்தாங்க.
இப்படியாக அச்சடிக்கப்பட்ட நாணயங்களோட எண்ணிக்கை என்னன்னு பார்க்க போனா, 5 ரூபாய் வைஷ்ணவோ தேவி நாணயம் மும்பை நாணய சாலையில 1,71,62,250 நாணயங்கள் அச்சடிக்கப்பட்டது. ஹைதராபாத் நாணய சாலையில 9,94,00,000 நாணயங்கள் அச்சடிக்கப்பட்டது. நொய்டா நாணய சாலையில 9,59,48,000 நாணயங்கள் அச்சடிக்கப்பட்டது. 10 ரூபாய் வைஷ்ணவோ தேவி நாணயங்களை பற்றி பார்த்தா, மும்பை நாணய சாலையில 3,53,48,000 நாணயங்கள் அச்சடிக்கப்பட்டது. ஹைதராபாத் நாணய சாலையில 3,18,94,000 நாணயங்கள் அச்சடிக்கப்பட்டது. நொய்டா நாணய சாலையில 6,95,00,000 நாணயங்கள் அச்சடிக்கப்பட்டது. ஆக இந்த 5 ரூபாய் மற்றும் 10 ரூபாய் நாணயங்கள் மொத்தம் 34 கோடி நாணயங்கள் அச்சடிக்கப்பட்டிருக்கு. ரொம்ப எளிமையாக சொல்லணும்னா, வைஷ்ணவோ தேவி நாணயத்தை நம்ம சரியாக பகிர்ந்து கொடுத்தோம்னா 4 இந்தியருக்கு நம்ம கொடுக்கலாம். இந்த அளவுக்கு அதிகமான எண்ணிக்கையில் அந்த நாணயங்கள் அச்சடிக்கப்பட்டு வெளியில் வந்திருக்குன்றப்போ அந்த நாணயங்களுக்கு அதிகமான விலை மதிப்பு இருக்கிறதுக்கு எந்த வாய்ப்புமே இல்லை என்பதுதான் உண்மை. சில நாணயங்கள் வந்து இன்னைக்கு அதிக மதிப்பு இல்லாட்டி கூட நாளைக்கு அதிகமான மதிப்பு போக வாய்ப்பு இருக்கும். அந்த நாணயங்களை வந்து நீங்கள் வாங்கி சேகரிங்க அப்படின்னு நம்ம பரிந்துரைக்க முடியும். ஆனால் இந்த ஸ்ரீ மாதா வைஷ்ணவ தேவி ஷ்ரைன் போர்டு நாணயத்தை பொறுத்த வரைக்கும் 34 கோடி நாணயங்கள் அச்சிடப்பட்ட காரணத்தினால அந்த நாணயங்கள் இன்னைக்கு அரிதாக இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இல்லை. இன்னும் சில காலங்கள் ஒரு 10 வருஷம், 15 வருஷம், 20 வருஷத்தில் அரிய நாணயங்களாக மாறுறதுக்கும் வாய்ப்பு இல்லை. அதனால் உங்களுக்கு அந்த நாணயம் பிடிச்சிருக்கு, ஒரு சேகரிப்பாளராக வாங்கி வைக்கிங்கன்னா வச்சுக்கோங்க, எதிர்காலத்தில் நல்ல விலைக்கு போகும், இல்லை இப்போயே நல்ல விலைக்கு போகும், ஒரு முதலீடாக வாங்குறேன் அப்படின்னு சொல்கிறவங்க தயவு செஞ்சு இந்த நாணயத்தை வாங்காதீங்க அப்படிங்கிறதான் என்னோட பரிந்துரை. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.